ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம ஷார்ட்ஹேண்ட் டைப் ரைட்டிங்க்கு ரீவேலேஷன் போகிறது எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். சிஓஏ கிடையாது, ஷார்ட்ஹேண்டுக்கும் டைப் ரைட்டிங்க்கும். ஏன்னா சிஓஏவுக்கு வந்து நமக்கு இன்னும் லிங்க் கொடுக்கலவங்க. டைப் ரைட்டிங்க்கும் ஷார்ட்ஹேண்டுக்கும் எப்படி பண்ணலாம்? டோட் வெப்சைட்குள்ளே போனீங்க அப்படின்னா, இப்போ கீழே ஸ்க்ரோல் பண்ணிவாங்க. ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா ரீவேலுவேஷன் நோட்டிஃபிகேஷன் அப்படின்னு இருக்கு இல்லையா. ஸோ இதை நீங்கள் ஒன்ஸ் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உள்ளே போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு லிங்க் வரும், இதையும் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் உள்ளே வந்துடுது. ஸோ இவங்க என்ன இங்கே ரூல் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத வந்து கண்டிப்பாக நீங்கள் படிக்கணும். படித்து பார்த்துட்டு தான் நீங்கள் அங்கே வரணும், ஓகேங்களா? ஸோ இங்கே சொல்லியிருக்கிற எல்லா ரூலையும் வந்து நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். ஸோ அவங்க சொல்லியிருக்க லிங்க்கும் பார்க்கலாம். ஸோ நான் நெக்ஸ்ட்டு நான் போகிறேன், அதுக்கு தான் அப்போ பார்த்துக்கலாம். ஸோ அப்படி கீழே வந்தீங்க அப்படின்னா ஆன்லைன் மூலம் விடைத்தாள் நகல் கோரும் விண்ணப்பத்தை பூர்த்தி செய்வதற்கான தொடக்க தேதி வந்து பார்த்தீங்க அப்படின்னா 2ஆம் தேதியை வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ வந்து 8ஆம் தேதி வரைக்கும் நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம், ஓகேங்களா? அதே மாதிரி கடைசி தேதி நீங்கள் 8ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணாலும் நீங்கள் அனுப்பக்கூடிய போஸ்ட் வந்து 11ஆம் தேதி அந்த தேதியில் வந்து போயிட்டு அந்த டேட்டில் வந்து போயிட்டு அங்கே ரீச் ஆகணும் அவங்க கொடுத்துருக்குற அட்ரஸுக்கு. அதே மாதிரி நம்ம என்ன அட்ரஸுக்கு அனுப்பணும் அப்படிங்கிறதும் வந்தீங்க அப்படின்னா கீழே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதையும் படிச்சுக்கோங்க. கண்டிப்பாக இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்துட்டு தான் அங்கே அப்ளை பண்ணுற இடத்துக்கே வரணும், ஓகேங்களா? ஸோ அப்படியே கீழே வந்தீங்கன்னா இந்த இடத்துல 9th ஆப்ஷனில் பாருங்கள், அதிலே வந்து என்ன அட்ரஸுக்கு நீங்கள் வந்து அனுப்பணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது மட்டுமே போதுமானது. அதே மாதிரி இந்த 11th ஆப்ஷனில் படித்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்லியிருப்பாங்க, நம்ம போஸ்ட் அனுப்புகிற கவருக்கு மேலே வணிகவியல் தேர்வு பிப்ரவரி மார்ச் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம எழுதி அனுப்பணும், ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி செய்ய வேண்டிய வேலைகள். ஸோ இப்போ நாம் என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நீங்கள் அப்ளை பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே பேங்க்குக்கு போயிட்டு டிடி எடுத்துக்கணும், ஓகேங்களா? ஃபஸ்ட்டு டிடி எடுத்து தான் அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுற வேலையை ஆரம்பிக்கணும். ஸோ டிடி எவ்வளவுக்கு எடுக்கணும் அப்படிங்கிறதும் இதிலே டீட்டெயிலாக சொல்லியிருப்பாங்க. அதுக்கு தான் நான் ஃபஸ்ட்டு இதை படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பேன். 5வது ஆப்ஷனில் படித்து பாருங்கள், 150 ரூபாவுக்கு வந்து நம்ம டிடி எடுக்கணும். அந்த டிடி வந்து என்ன அட்ரஸில் இருக்கணும் அப்படின்னா அடிஷ்னல் டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் எக்ஸாம் அப்படிங்கிற பேரில் நம்ம எடுக்கணும். ஸோ டிடி ஃபார்ம் ஃபில் பண்ண தெரியல அப்படின்னா ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை, நமக்கு பேங்க்குக்கு போனாலே அங்கே அதுக்காகவே ஒரு ஆள் இருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட கொடுத்தோ இல்லை அவங்கக்கிட்ட கேட்டோ நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபில் பண்ணி கொடுங்க. ஸோ டிடி வந்து 150 தான் அப்படின்னா டிடி கமிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 25லேருந்து ஒரு 30 ரூபா வரைக்கும் பேங்க்குக்கு டிஃப்ரெண்ட் ஆகும். ஸோ வாங்குவாங்க, ஒரு 200 ரூபா எடுத்துகிட்டு போங்க பேங்க்குக்கு போகிறதா இருந்தால், ஓகேங்களா? ஓகே, மற்றதெல்லாம் நம்ம பின்னாடி பார்க்கலாம். இதெல்லாம் நீங்கள் படிச்சுட்டு வந்தீங்க அப்படின்னா நம்ம இனிமேல் சொல்லக்கூடிய எல்லாமே உங்களுக்கு நல்லா புரியும், ஓகேவா? ஸோ அப்படியே வெளியே வந்துடுங்க. இந்த வெப்சைட்லேருந்து அப்படியே வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி இதை வந்து லாகின் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இந்த வெப்சைட் போட்டுக்கோங்க, www.tndtee.in. இந்த வெப்சைட் போட்டுட்டு ஃபஸ்ட்டு லிங்க்கை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபிப்ரவரி ரிசல்ட்னு ஒரு ஆப்ஷன் வரும், அதுக்கு கீழே அப்ளை ஜெராக்ஸ் காஃபி February 22 இருக்கா. ஸோ அந்த செகண்ட் ஆப்ஷன் நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்படி பண்ணதும் இங்கேயும் அதே ரூல்ஸ் தான் சொல்லியிருப்பாங்க என்ன பண்ணணும் அதெல்லாம். ஸோ ஜஸ்ட் அப்படியே வந்துட்டு லாஸ்ட்டாக கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இதுக்குள்ளே வந்தீங்க அப்படின்னா கேண்டிடேட்ஸ் மேண்டேட்டரி ஃபீல்ட்ஸ், ஸோ இது ஒன்று. அதே மாதிரி நேம் ஆஃப் தி கேண்டிடேட் எல்லாமே நான் எதுவும் வந்து அப்ளை பண்ணலை, அதனால் சொல்கிறேன். இது அப்ளை பண்ணி நீங்கள் வெளியே பேப்பர் ஜெராக்ஸ் எடுக்கும்போது எப்படி இருக்கும் அப்படிங்கிறதும் நான் ஆல்ரெடி வந்து ரீவேலேஷனுக்கு அப்ளை பண்ணும்போது அந்த ஃபார்ம்ஸ் எல்லாம் எங்கிட்ட இருக்குது, நான் உங்கள்கிட்ட காட்டுறேன், தெளிவாக, ஓகேவா? ஸோ அதே மாதிரி உங்களோட நேம் வந்து போட்டுக்கோங்க, உங்களோட ரெஜிஸ்டர் நம்பர் ஹால் டிக்கெட்டில் இருக்கும் நல்லா பார்த்து போட்டுக்கோங்க, உங்களோட டேட் ஆஃப் பர்த் ஹால் டிக்கெட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி போட்டுக்கோங்க. சப்ஜெக்ட் நீங்கள் வந்து டைப் ரைட்டிங்க்கு போகிறீங்களா இல்லை ஷார்ட்ஹேண்டுக்கு போகிறீங்களா, எதுக்கு நீங்கள் போடுறீங்க அப்படிங்கிறத வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு இங்கே சூஸ் பண்ணிக்கணும். நான் வந்து இங்கிலீஷ் சீனியர் அப்படின்னு சொல்லிட்டு செலக்ட் பண்ணிக்கிறேன். இங்கே பேட்ச் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஷார்ட்ஹேண்டை பொறுத்த வரைக்கும் ஒரே பேட்ச் தான், ஓகேங்களா? எல்லாருக்குமே தெரிஞ்சதான் ஒரே பேட்ச் தான். ஸோ ஒன்று மட்டும் கொடுத்துக்கோங்க. இந்த இடத்துல அட்ரஸ் ஃபார் கம்யூனிகேஷன், அதே மாதிரி டைப்பாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன பேட்ச் அப்படிங்கிறத நீங்கள் வந்து இங்கே மென்ஷன் பண்ணிக்கோங்க. ஒரு நாளைக்கு 5 பேட்ச் நடந்திருக்கும் இல்லை 4 பேட்ச் வரைக்கும் நடந்திருக்கும், ஓகேங்களா? ஸோ அது என்ன பேட்ச் அப்படிங்கிறத சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களோட ஹால் டிக்கெட்லேயே அதுவும் இருக்கலாம். அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா அட்ரஸ் கம்யூனிகேஷன், உங்கள் வீட்டு அட்ரஸ் எழுதுங்க, ஓகேங்களா? நீங்கள் இன்ஸ்டியூஷன் மூலமாக போய்ட்டு நீங்கள் போட்டிங்க அப்படின்னா அது இன்ஸ்டியூஷனில் கேட்டு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன தான் இன்ஸ்டியூஷன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணாலும் உங்களுக்கு ஜெராக்ஸ் காப்பி வந்து வீட்டு அட்ரஸுக்கு தான் வரும், இங்கே வந்து உங்களோட வீட்டு அட்ரஸ் தான் கொடுக்கணும். ஸோ அதை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா கான்டாக்ட் நம்பர், ஸோ உங்களோட மொபைல் நம்பர் கண்டிப்பாக நீங்கள் கொடுத்துருங்க, ஓகேங்களா?
டிமாண்ட் டிராஃப்ட் நம்பர். ஸோ இதுதான் நான் சொன்னேன், டிடி எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த டிடி நம்பர் எங்கே இருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போதைக்கு இதை வந்து பார்த்துக்கோங்க. நேம் ஆஃப் தி பேங்க், நீங்கள் எந்த பேங்க்கில் வந்து டிடி எடுத்தீங்க அப்படிங்கிறத வந்து போட்டுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து ஸ்டேட் பேங்க்கில் எடுத்திருக்கீங்க அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. அதே வந்து வேறு பேங்க்கில் எடுத்திருக்கீங்க அப்படின்னா அந்த பேங்க்கோட நேம் என்னவோ அதை போட்டுக்கோங்க. டிமாண்ட் டிராஃப்ட் டேட், ஸோ எந்த டேட்டில் நீங்கள் வந்து டிடி எடுத்தீங்க அப்படிங்கிறத அந்த டிடி எடுத்த டேட்டையும் நீங்கள் வந்து இதில் போட்டுக்கணும். ஓகேவா? ஸோ கீழே அமௌண்ட்டு எவ்வளோக்கு நீங்கள் டிடி எடுத்திருக்கீங்க, 150 ரூபாவுக்கு தான் நம்ம வந்து டிடி எடுத்திருக்கோம். இது வந்து ஒன்லி ஜெராக்ஸ் காப்பி வாங்குறதுக்கான ஃபார்மேட்ஸ். ஓகேங்களா? ஸோ அமௌண்ட் வந்து 150 சொல்லி போட்டுக்கோங்க. அதே மாதிரி சப்மிஷன் ஆஃப் அப்ளிகேஷன் த்ரூ அப்படின்னா நீங்கள் ப்ரைவேட் கேண்டிடேட்டா இல்லை இன்ஸ்டியூட் கேண்டிடேட்டான்னு கேட்பாங்க. நீங்கள் ப்ரைவேட்டுன்னு கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? ப்ரைவேட்டாக இருக்கிறவங்க. அதே வந்து இன்ஸ்டியூஷனாக இருந்தீங்க அப்படின்னா கீழே இஃப் இன்ஸ்டியூஷனாக இருந்தால் உங்கள் இன்ஸ்டியூஷன் அப்ரூவல் நம்பர் நீங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்ரூவல் நம்பர் அப்படின்னா உங்கள் இன்ஸ்டியூஷனில் கேட்டு நீங்கள் வாங்கி அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ சேவ் கொடுத்துட்டு நீங்கள் நெக்ஸ்ட்டு வந்து போய்க்கலாம். நெக்ஸ்ட்டு சேவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அடுத்து ஒரு கன்ஃபர்மேஷன் ஒரு டிக்கு கேட்கும் கீழே. அதுக்கு ஒரு டிக் அடிச்சுட்டு நீங்கள் கன்ஃபார்ம் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த அப்ளிகேஷன் ஃபார்ம் நமக்கு எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். இது போல் தான் வரும். நான் என்னோடய பர்சனல் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் எரேஸ் பண்ணியிருக்கேன், அதனால் இது வந்து உங்களுக்கு இப்படி தெரியும். ஓகேங்களா? ஸோ ரெஜிஸ்டர் நம்பர் நீங்கள் என்ன கொடுத்தீங்களோ, உங்கள் டேட் ஆஃப் பர்த் என்ன கொடுத்தீங்க, நீங்கள் என்ன சப்ஜெக்ட் கொடுத்தீங்க, என்ன பேட்ச் கொடுத்தீங்க, உங்கள் அட்ரஸ், ஸோ எல்லாமே ஒன்ஸ் அகெயின் வரும். அதுக்கப்புறம் தான் இந்த டிக்ளரேஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும், அதில் தான் நம்ம டிக் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும். கீழே நீங்கள் இந்த ஃபார்மை டவுன்லோட் பண்ணிவிட்டு சிக்னேச்சர் ஆஃப் தி கேண்டிடேட்டில் உங்களோட சிக்னேச்சரை போட்டு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னாலே போதும். ஸோ இதுக்கப்புறம் என்னென்ன ஸ்டெப் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஃபார்ம் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ இது வைக்கணும் அப்படிங்கிறது கம்பல்சரி இல்லை, இருந்தால் இதை பார்த்து அவங்க நீங்கள் என்னென்ன டீட்டெயில்ஸ் எல்லாம் அமிச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸியாக எடுத்து அவங்க கரெக்ஷன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஓகேவா? மேலே ஃப்ரம்மில் வந்து உங்களோட அட்ரஸ் எழுதிடுங்க. ஓகேங்களா? உங்களோட நேம் போட்டு சன் ஆஃபோ டாட்டர் ஆஃபோ போட்டுக்கோங்க. அதே மாதிரி டூ, யாருக்கு நம்ம போஸ்ட் பண்ணுறோம், தி சேர்மன், ஓகேங்களா, போர்ட் ஆஃப் எக்ஸாமினேஷன் டைரக்டர் ஆஃப் டெக்னிக்கல் எஜுகேஷன் கிண்டி. ஸோ இந்த அட்ரஸ்க்கு தான் நம்ம பண்ண போகிறோம். அந்த அட்ரஸ் எல்லாம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. அப்படியே கீழே வந்தீங்க, சார் என்ன சப்ஜெக்ட் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வந்து பேப்பர் ஜெராக்ஸ் காப்பி தான் வாங்க போகிறோம், இப்போதைக்கு பேப்பர் ஜெராக்ஸ் காப்பி தான் அப்படிங்கும்போது அதை போட்டுக்கோங்க. இதே ஃபார்மேட்டில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. இந்த ரெட்டில் ஏன் நான் மார்க் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த இடத்துலலாம் நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டிய இடம், அதனால தான் நான் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். நான் பிப்ரவரி 2020 வந்து நான் ரிவலேஷன் போட்டதுனால இந்த டேட் இருக்குது. ஸோ இந்த டேட் இடத்துல நீங்கள் இந்த டைம் பிப்ரவரி மார்ச் அப்புறம்லாம். ஸோ நமக்கு வந்து மேலே கொடுத்துருக்காங்க இல்லையா, இந்த இடத்துல கொடுப்பாங்க. ஸோ மேலே பார்த்திங்க அப்படின்னா இங்கே தெரியுதில்ல பிப்ரவரி 2020 இருக்குது. இந்த மாதிரி நம்ம அந்த ஃபார்ம் சப்மிட் பண்ணி வெளியே எடுத்தோம் அப்படின்னா தெரியும். ஸோ அந்த இதை நீங்கள் போட்டுக்கோங்க, அந்த டேட் என்னவோ அதை போட்டுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணுறீங்க, அந்த இடத்துல மாற்றிட்டு கீழே ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியான்னு இருக்குது, பக்கத்தில் என்ன ஊரில் நீங்கள் டிடி எடுத்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கோங்க. எக்ஸாம்பிளுக்கு வந்து சென்னையில் தான் எடுக்கிறீங்க அப்படின்னா ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா சென்னை அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க. நீங்கள் ரொம்ப சின்ன வில்லேஜில் வந்து நீங்கள் டிடி எடுக்கிறீங்க அப்படின்னாலும் அந்த பிரான்ச்சோட நேம் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அங்கே ஊர் பேருன்றதோட பிரான்ச்சோட நேம் தான் அங்கே கரெக்ட். ஓகேங்களா? ஸோ ஒரு சின்ன வில்லேஜில் எடுத்தாலும் பிரான்ச்சோட நேமாக தான் இருக்கணும். ஓகேவா? அதே போல் பேங்க்கை மாற்றிட்டு டிடி நம்பர் வந்து இங்கே வந்து மென்ஷன் பண்ணோம், அந்த ப்ராக்கெட்டில் டிடி நம்பர் நான் என்ன அப்படின்றத காட்டுறேன். ப்ளஸ் அந்த டிடி என்ன டேட்டில் எடுத்தீங்க அப்படிங்கிறத காட்டிடுறேன். அதே மாதிரி இங்கெல்லாம் வேறு எந்த கரெக்ஷன்ஸும் வேணாம். அப்படியே கீழே பிளேஸ் டேட்டுங்கிற இடத்துல வந்துட்டு நீங்கள் எந்த ஊர் அப்படிங்கிறத போட்டுருங்க. அதே மாதிரி டேட் வந்தீங்க அப்படின்னா என்றைக்கு இந்த ஃபார்மை வந்து நீங்கள் சென்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத போட்டுக்கோங்க. ஓகேங்களா? டிடி வந்து நீங்கள் ஒரு நாள் முன்னாடி எடுத்திருந்தாலும் சரி, நீங்கள் என்றைக்கு சென்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற டேட்டை மட்டும் போட்டுக்கோங்க. அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா என்க்ளோஸ், என்க்ளோஸ்னால் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு போஸ்ட் கவருக்குள்ளே என்னென்னவெல்லாம் வச்சு சென்ட் பண்ண போகிறீங்க அப்படிங்கிற விஷயந்தான். ஸோ அப்ளிகேஷன், இப்போ வந்து நீங்கள் உள்ள நம்மளோட டீட்டெயில்ஸ் எல்லாம் சப்மிட் பண்ணிவிட்டு வெளியே எடுத்து நம்ம கையெழுத்து போட்டோம் இல்லையா, அது ஒன்று. அதே மாதிரி டிமாண்ட் டிராஃப்ட் டிடி எடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ஒரு டிடி ப்ளஸ் ஹால் டிக்கெட் ஜெராக்ஸ் கண்டிப்பாக வச்சு ஆகணும். ஸோ அதையும் வச்சுக்குவாங்க, ஹால் டிக்கெட் ஜெராக்ஸ்னு எடுத்துக்கோங்க. செல்ஃப் என்வலப் கவர் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை, நமக்கு அவங்க ரிட்டர்னாக வந்து நம்மளோட ஜெராக்ஸ் காப்பியெல்லாம் வச்சு சென்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ அதுக்காக ஒரு கவரெல்லாம் போட்டு அனுப்புறதுக்கு ஒரு கவர் வைப்போம்ல, அதுக்குள்ளே இந்த செல்ஃப் என்வலப் கவரை நம்மளோட அட்ரஸ் 2 அப்படின்னு சொல்லி போட்டு நம்மளோட அட்ரஸை அந்த 2 அட்ரஸில் எழுதி கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ இதை தான், அதுக்கு தான் வந்து அந்த ஃபஸ்ட்டு நம்ம உள்ளே போயிட்டு வெப்சைட்டில் பார்த்தோம் இல்லையா, அந்த ரூலெல்லாம் படிங்க அப்படின்னு சொன்னது. கண்டிப்பாக அதை படிச்சுட்டு தான் நீங்கள் இந்த வீடியோவை வந்து பார்க்கணும். ஸோ இவ்வளோ தான் அந்த டிடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இதுதான். ஸோ இந்த மாதிரி டிடி எடுத்துக்கோங்க. இது தான் டிடி நம்பர், கீழே அந்த ரெட்டில் நான் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் இல்லையா, இதுதான் வந்து நம்மளோட டிடி, 150 தான் வரும். ஸோ என்ன டேட்டில் எடுக்கிறீங்க அப்படிங்கிறதும் வந்து மென்ஷன் பண்ணிக்கணும். டேட்டெல்லாம் வந்து மேலே வந்திருக்கும்.
இவ்வளோ ஸ்டெப்ஸ் தான் நம்ம வந்து ரீவேலுவேஷனுக்கு வந்து ஃபாலோ பண்ணக்கூடிய ஸ்டெப்ஸ், வேல்யூவேஷனுக்கு இல்லை ஜெராக்ஸ் காப்பி வாங்குறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இதையும் தவிர்த்து வேறு ஏதாவது க்வெஸ்சன்ஸ் வந்தால் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் வந்து நீங்கள் உடனே கேளுங்க, நான் உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணுறேன். முடிஞ்ச வரைக்கும் அந்த டேட்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க, 8ஆம் தேதிக்குள்ளே எடுத்துடணும், 11ஆம் தேதிக்குள்ளே அங்கே போய் சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கணும். நான் எகைன் வந்து சொல்கிறேன் என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு ஸ்டெப்பாக நீங்கள் நேராக பேங்க்குக்கு போயிட்டு டிடி எடுத்துடணும். நெக்ஸ்ட்டு டிடி எடுத்துகிட்டு வந்துட்டு உடனே இந்த ஃபார்ம், ஓகேங்களா, நம்ம சொன்ன வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணிடணும். அப்ளை பண்ணிவிட்டு உடனே இந்த மாதிரி ஒரு லெட்டர் வந்து நம்ம டைப் பண்ணிக்கணும். ஸோ அந்த லெட்டர் ப்ளஸ் அந்த ஃபார்ம் அப்ளை பண்ணது ப்ளஸ் டிடி நம்மளோட ஜெராக்ஸ் காப்பி. ஸோ இதை நாளையும் என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு போஸ்டல் கவருக்கு உள்ளே வைக்கணும். ஸோ அது கூடிய ஒரு என்வலப் கவர், நீங்கள் ரெண்டு போஸ்டல் கவர் வாங்குங்க. உள்ளே வைக்கிற கவர் கொஞ்சம் பெருசாக வாங்குங்க, இந்த போஸ்டல் கவருக்குள்ளே அடங்குற மாதிரி இருக்கணும், கொஞ்சம் மடித்து வச்சாலும் தப்பு இல்லை. அந்த போஸ்டல் கவரில் உங்களோட டூ அட்ரஸ், அதாவது உங்களோட வீட்டு அட்ரஸை டூன்னு போட்டு நீங்கள் அதில் வைக்கணும். ஸோ அதில் வந்து ஸ்டாம்ப் ஒரு 10 ரூபா ஸ்டாம்போ இல்லை ஸ்பீட் போஸ்ட் கவரோ வாங்கி நீங்கள் ஒட்டிக்கோங்க. நீங்கள் வந்து போஸ்ட் ஆஃபீஸ்லேயே கேட்டிங்க அப்படின்னா சொல்லுவாங்க, ஸோ எவ்வளோக்கு ஸ்டாம்ப் போட்டுறது அப்படின்ட்டு பாருங்கள். ஸோ வாங்கி ஒட்டிட்டு நீங்கள் கவர் பண்ணி உடையமிச்சுட்ருங்க, ஸ்பீட் போஸ்ட்டில் போட்டுருங்க. ஆனால் கொரியர் பண்ணாதீங்க, ஓகேங்களா, கொரியர் மட்டும் பண்ணாதீங்க. கொரியர் அப்படின்னா நாங்கள் வந்து ப்ரொஃபஷ்னல் கொரியர் அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களா, ப்ரைவேட் கொரியர்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதெல்லாம் பண்ணாதீங்க. போஸ்ட் ஆஃபீஸில் மட்டும்தான் பண்ணணும், ஓகேங்களா. கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸுக்கு எப்போவுமே வந்து போஸ்ட் ஆஃபீஸில் தான் நம்ம பண்ணி ஆகணும். ஸோ அதில் தெரியாமல் இருந்து நீங்கள் பண்ணிடுவீங்களோ அப்படிங்கிறதுனால தான் நான் சொல்கிறேன், ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தான் டீட்டெயில். இதே வந்து நமக்கு சிஓஏவுக்கும் இதே மெத்தட்ஸ் தான். ஸோ அதுக்கு நமக்கு சொன்னாங்க அப்படின்னா உடனே வந்து நம்ம சிஓஏவுக்கு எப்படி போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்கிறேன். ஸோ யாராக இருந்தாலும் சரி, ஒருவேளை டைப்பிஸ்ட்லாம் ஃபெயில் ஆகிருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ரீவேலேஷன்ஸ் போடுங்க. நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஃபெயில் ஆனவங்களுக்கு வந்து ரீவேலேஷன் போட்டு ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் பண்ணவங்கலாம் நமக்கு பேப்பர் வாங்கி வச்சுருக்கோம். ஸோ உங்களுக்கு வந்து அந்த பேப்பர்லாம் வரும்போது நான் இதையும் வந்து உங்களுக்கு போகிறேன், இல்லை அப்படின்னா டைம் கிடைக்கும்போது அது எப்படியெல்லாம் பாஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். அதே மாதிரி என்னோடய ஷார்ட்ஹேண்ட் பேப்பர்ஸும் நான் வாங்கி வச்சுருக்கேன். ஸோ அதெல்லாம் எப்படி வேல்யூவேஷன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்டுறேன், ஓகேங்களா. ஸோ வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் நீங்கள் கமெண்ட்டில் வந்து கேளுங்க, நான் உடனே உங்களுக்கு ரிப்ளை பண்ணேன். நீங்கள் பேப்பர் வாங்கிட்டதுக்கப்புறம் இவங்க வந்து ரீவேலேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நோட்டிஃபிகேஷன் கொடுப்பாங்க. அப்படி கொடுத்தாங்க அப்படின்னா உடனே நான் வந்து வீடியோ வந்து போடுறேன் உங்களுக்கு. ஸோ அதுக்கு என்னென்ன ரூல்ஸ் எல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிறதையும் நான் வந்து டீப்பாக சொல்லிடுறேன், ஓகேங்களா. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ்.